எம்ஜிஆர் தொடங்கியிருக்கும் கட்சி 25 நாட்கள் கூட தாங்காது என்று அதிமுகவை எடை போட்டு வைத்திருந்தார் கலைஞர். ஆனால் 7 முறை ஆட்சியை கைப்பற்றியதுடன் 17/10/1972 எம்ஜிஆரால் தொடங்கப்பட்ட அதிமுக தனது 50 வயதிலும் சுறுசுறுப்பாக இயங்கி வருகிறது. ஆனால் எம்ஜிஆரும் அதன்பின் ஜெயலலிதாவும் கட்சியின் பொதுச் செயலாளர்களாக இருந்தவரை 2 கட்ட தலைவர்கள் எல்லாம் கூட தங்களை தொண்டர்களாகவே பாவித்துக் கொண்டார்கள். ராஜீவ்காந்திக்கு ஜெயலலிதா எழுதிய கடிதத்தில் எம்ஜிஆரை நீக்கிவிட்டு பார்த்தால் அங்கே எல்லாருமே பூஜ்யம், எம்ஜிஆர் தான் கட்சி என எழுதியிருந்தார். பின்னர் ஜெயலலிதா தான் கட்சி என்கிற நிலைமை இருந்து வந்தது. இரு தலைவர்களின் மறைவுக்கு பின் மீண்டும் அப்படியே ஒற்றை தலைமை கோஷத்தை முன்வைத்துதான் குழப்பங்கள் நிலவி வருகிறது. அதனால்தான் பொன்விழா நேரத்திலே கலையபரமாகி கிடக்கிறது கட்சி. ஒற்றை தலைமையை ஏற்பது பிரச்சனை அல்ல, யார் அந்த ஒற்றை தலை என்பதுதான் அதிமுக தொண்டர்களின் தவிப்பாக இருக்கிறது. ஜெயலலிதா இருந்தபோதே அதிமுக கட்சியை கைப்பற்ற ஒரு முறையும், முதலமைச்சர் நாட்காலியை கைப்பற்ற ஓரிரு முறையும் சசிகலாவின் குடும்பத்தாரால் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டது. ஆனால் அம்முயற்சிகளை சாதுரியமாக முறியடித்தார் ஜெயலலிதா. ஜெயலலிதா மறைவுக்கு பின் மீண்டும் முதலமைச்சர் நாட்காலி சசிகலா கைக்கு எட்டியது. ஆனால் ஊழல் வழக்கில் உள்ளே போனதால் அதை பறிகொடுத்தார் சசிகலா. அதிமுக அதிமுக ஜே அதிமுக என இரு அணிகளாக பொழுது 1989 நடந்த சட்டப்பேரவை தேர்தலில் திமுக ஆட்சியை பிடித்தது. போடி நாயக்கனூர் தொகுதியில் சேவல் சின்னத்தில் வென்ற ஜெயலலிதா தன் அணியினர் 28 பேர் எம்எல்ஏக்களாக வென்றதால் ஜானகி அம்மாளும் சமாதானமானதால் மீண்டும் அதிமுக ஒன்றானது. ஜெயலலிதா பொதுச் செயலாளராக உருவானார். ஒரு மாநிலத்தின் முதலமைச்சர் அந்தஸ்துக்கு இணையான அந்தஸ்து கொண்ட எதிர்க்கட்சி தலைவர் பதவிக்கு வந்த முதல் பெண் என்ற பெருமையை பெற்றார் ஜெயலலிதா. 2012 காலத்திலும் தனது சிஎம் கனவை பட்டப்பகலிலே காண ஆரம்பித்தார் நடராஜன். ஒருபுறம் சசி குடும்பத்தினர் சொத்துக்களை வாங்கி குவித்தனர். இதனால் ஆத்திரமடைந்த ஜெயலலிதா சசிகலா, சசிகலாவின் கணவர், சசிகலாவின் குடும்ப உறுப்பினர்கள் என சசி வகையாரைச் சேர்ந்த 12 பேர்களை கட்சியிலிருந்து நீக்கியதோடு தன் வீட்டுக்குள் வரக்கூடாது என தடை போட்டார். அன்றிலிருந்துதான் தினகரனாலும் பாஸ்கரனாலும் சுதாகரனாலும் போயஸ் கார்டன் வீட்டுக்குள் நுழைய முடியவில்லை. சசிகலா மட்டும் மன்னிப்பு கடிதம் கொடுத்து மறுபடியும் ஜெயலலிதாவுடன் சேர்ந்து கொண்டார். அந்த கடிதத்தில் சசிகலா எழுதியிருந்த வாசகங்களே சசி குடும்பத்தினர் ஜெயலலிதாவிற்கு துரோகம் செய்ததை உறுதி செய்யும். என்னுடைய உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் சிலர் நான் அக்காவுடன் ஒரே வீட்டில் வாழ்ந்து வந்ததை அடிப்படையாக வைத்து எனது பெயரை தவறாக பயன்படுத்தி சில விரும்பத்தகாத செயல்களில் ஈடுபட்டனர் என்பதையும், இதனால் கட்சிக்கு பாதிப்புகள் ஏற்படுத்தப்பட்டன என்பதையும், அவர்களின் தவறான நடவடிக்கைகளால் பல குழப்பங்கள் உண்டாக்கப்பட்டன என்பதையும், கட்சியின் நட்பேருக்கே களங்கங்கள் விளைவிக்கப்பட்டது என்பதையும், அக்காவுக்கே எதிரான சில திட்டங்களும் தீட்டப்பட்டன என்பதையும் அறிந்தபோது நான் பெரிதும் அதிர்ச்சியுற்றேன், மிகுந்த வேதனை அடைந்தேன் என குறிப்பிட்டிருந்ததுடன், என்னுடைய உறவினர்கள் நண்பர்கள் என்று சொல்லிக்கொண்டு அக்காவுக்கு எதிராக நடவடிக்கைகளில் ஈடுபட்டவர்கள் செய்தது மன்னிக்க முடியாத துரோகம் என எழுதியதுடன், என்னை பொறுத்தவரை அரசியலில் ஈடுபட வேண்டுமென்றோ, கட்சியில் பெரிய பொறுப்பு வகிக்க வேண்டுமென்றோ, சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர் ஆக வேண்டுமென்றோ, அமைச்சர் பதவியை அடைய வேண்டுமென்றோ, ஆட்சியில் பங்கேற்க வேண்டும் என்றோ எனக்கு துளியும் ஆசையில்லை. பொது வாழ்வில் பங்கு பெற வேண்டும் என்ற விருப்பமும் எனக்கு இல்லை என்று எழுதியிருந்தார். ஜெயலலிதா மறைவுக்கு பின் ராஜமாதாவாக ஆகி ஓபிஎஸ்ஐ முதலமைச்சராக்கின சசிக்கு தானே அரசியாகும் அரசியல் ஆசை வந்தது. ஓபிஎஸ்ஐ வாரிவிட்டார். இதனால் சொத்து குவிப்பு வழக்கில் உச்சநீதிமன்றம் 4 ஜெயில் தண்டனை விதித்ததால் கேஏஎஸ்ஐ அதாவது கே.ஏ. செங்கோட்டையனை முதல்வராக்க பலரும் யோசனை சொன்னார்கள். நிர்வாக விஷயத்தில் ஜெயலலிதாவுக்கு தேர்தல் டூர் திட்டமிடும் விஷயத்தில் ஜெயலலிதாவின் அபிமானம் பெற்றவர் கே.ஏ.எஸ். ஆனால் அவரை உட்கார வைத்தால் எழுப்புவது கடினம் என்பதால் பாவமாக இருந்த எடப்பாடி பழனிசாமியை அதாவது இபிஎஸ்ஐ உட்கார வைத்தார் முதல்வர் நாட்காலியில். ஆனால் இபிஎஸ்ஐ எம்கேஎஸ் அதாவது ஸ்டாலினால் கூட அசைக்க முடியவில்லை.
வி கே சசிகலாவின் கண்ணிலேயே விரலை விட்டு ஆட்டினார். ஜெயிலுக்கு போவதற்கு முன் ஜெயலலிதா சமாதியில் அடித்து சத்தியம் செய்த சசி இப்போது தனக்குத்தானே அதிமுக பொதுச் செயலாளர் என அறிவித்துக் கொண்டு எம்ஜிஆர் நினைவு இல்ல கல்வெட்டிலும் அதை பதித்து பொன்விழாவை கொண்டாடியிருக்கிறார். சாட்சிக்காரன் காலில் விழுவதை விட சண்டக்காரன் காலில் விழுவதுதான் காரியத்தை ஜெயமாக்கும் என கண்டுகொண்ட சசி தரப்பு இப்போது தங்கள் சண்டைக்காரனாகவே ஓபிஎஸ்ஸிடம் சமாதானம் பேசி வருகிறது. எனக்கு ஒரு கண் போனாலும் ரெண்டு கண்ணும் போனாலும் தப்பில்ல என்பதாகத்தான் இருக்கிறது ஓபிஎஸ்ஸின் மனநிலை என்று அரசியல் வட்டாரத்தில் சொல்லப்படுகிறது. இதை சசிக்கு சிறையில் சொகுசு வசதி கிடைக்க ஏற்பாடுகள் செய்ததாக அப்போது சொல்லப்பட்ட கர்நாடக மாநில அதிமுக பிரமுகர் புகழேந்தி வெளிப்படையாக தெரிவிக்கிறார். ஓபிஎஸ்ஸின் இரண்டாவது மகன் ஏற்கனவே சசியின் அரசியல் வருகையை வரவேற்றார் என்பது குறிப்பிடத்தக்கது. இப்போது ஓபிஎஸ்ஸின் குடும்ப பிரச்சனையாகவே பார்க்கப்பட்டது. இப்படித்தானே தெரிகிறது விஷயம். எம்ஜிஆர் மறைவுக்கு பின் அதிமுக ஜாஜே என பிரிந்த போது ஜானகி அணியின் மேடையில் அமர்ந்து தந்திரமாக அரசியல் பேசினார் கலைஞர். இந்த முறை தந்தையை மிஞ்சிய மகனாக ஸ்டாலின் தரப்பு அதிரடி செய்கிறது. முரசொலியில் புரட்சித்தாய் சசிகலா என குறிப்பிடப்படுவதை கேலி செய்திருக்கிறது. இன்னொரு பக்கம் சசியை தூண்டிவிடுகிறது. இதேபோல் இபிஎஸ்ஐ கொடநாடு வழக்கிலும் இபிஎஸ்ஸின் ஆதரவு முன்னாள் மந்திரிகளை ஊழல் வழக்கிலும் கதற வைத்துக் கொண்டிருக்கிறது. ஜெயலலிதா இருக்கும் போதே கட்சியை ஆட்சியை கைப்பற்ற முயற்சி செய்த துணிச்சல் கொண்ட சசி குடும்பம் இப்போது கட்சியை கைப்பற்றுவதில் சிக்கல் இருக்காதுதான். கட்சி சின்னம் எம்ஜிஆர் ஜெயலலிதா இந்த அபிமானத்தில் தொண்டர்களும் சசிகலாவை ஏற்றுக்கொள்ளலாம். 10 நிமிடம் கூட பதவி இல்லாமல் உயிர் வாழ முடியாத கட்சி பிரமுகர்களும் சின்னம்மா என ஏற்றுக்கொள்ளலாம். ஓபிஎஸ் மறந்த மாதிரி இபிஎஸ்ஸும் கூட சித்தி கொடுமையை மறந்து ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் மக்கள் ஏற்பார்களா?